ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான மஷ்ரூம் பிரியாணி. நல்ல மணக்க மணக்க ருசியான மஷ்ரூம் பிரியாணி, சாதம் நல்ல உதிரி உதிரியாக ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டோட நம்ம பிரியாணி செஞ்சால் அந்த டேவே ஸ்பெஷலாக தாங்க இருக்கும். ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கும் வீக்கெண்ட்ஸ்லேயும் சமைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒன் பாட் மீல் இந்த மஷ்ரூம் பிரியாணி. லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா குயிக்காக ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டோடு இருக்கும். இங்கே என்னால் ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறக்கு இன்றைக்கி நான் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்குறேங்க. இந்த பிரியாணி நம்ம பாசுமதி ரைஸ்லேயும் செய்யலாம், சீரக சம்பா ரைஸ்லேயும் செய்யலாம், நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அரிசியிலையும் செய்யலாம். தண்ணியோட அளவு மட்டும் மாறுபடும். அது தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு சொல்லறேன். 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்குறேன். இது கிட்டத்தட்ட 500 கிராம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரைஸை நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிடுவோம். நல்லா கழுவியாச்சு. இதை நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ அரிசியை ஊற வச்சாச்சு. அடுத்தது மஷ்ரூம். இங்கே 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்குறேங்க. 500 கிராம் அரிசி எடுத்துருக்குறோம். 2 பேக்கெட் மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 400 கிராம். நான் இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம் எடுத்துருக்குறேன். இதை கழுவிட்டு நம்ம அப்படியே சேர்க்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய மஷ்ரூம்ஸை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் ரெடி. இதை நல்லா கழுவியாச்சு பாருங்கள். சின்ன சின்ன மஷ்ரூம்ஸாக தான் இருக்குது. இதை அப்படியே நம்ம பிரியாணியில் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெரிய சைஸு மட்டும் நம்ம 2-2 கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ மஷ்ரூம்ஸ் ரெடியாக இருக்குங்க. அடுத்தது பிரியாணிக்கான மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேங்க. சின்ன சின்ன துண்டுகள் தான், ஒரு 4 துண்டு பட்டை. அடுத்ததாக ஒரு 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்சுக்குவோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டுரும். அடுத்ததாக இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுருவோம். இது போக நம்ம மிளகாய் பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். இங்கே அரைக்கும் போது 2 பச்சை மிளகாய். அடுத்ததாக ஒரு 8-10 சின்ன வெங்காயம், கூடவே ஒரு 10-15 புதினா இலைகள், 1 கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை. இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி மசாலாவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம பிரியாணி தாளிச்சாவே டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த ஸ்பெஷலான மஷ்ரூம் பிரியாணியை நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்கிறேங்க. நான் இங்கே 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு 1/2 முடி தேங்காவை, ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் 1/2 முடி தேங்காவை நல்லா அரைச்சி 2 தடவை அதை பால் எடுத்து வச்சுருக்கிறேன். மொதல் பால், 2வது பால் ரெண்டுமே கலந்து தான் வச்சுருக்கிறேன். மொத்தமாக இங்கே 2 டம்ளர் தேங்காய் பால் இருக்குது. இது சேர்த்துட்டு இது போக மீதி நம்ம தண்ணி சேர்த்து குக் பண்ண போகிறோம். தேங்காய் பால் சேர்த்து பிரியாணி தாளிச்சாவே டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்குங்க. இங்கே தேங்காய் பால் ரெடி. அடுத்தது நம்ம பிரியாணியை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. நான் இந்த இண்டஸ் வேலியோட ஒரு திக் பாட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாக் பாட்டை இங்கே நான் பிரியாணி தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேங்க. இப்போ ரீசன்ட் டேஸாக நான் நிறையா இண்டஸ் வேலிஸோட குக்வேர்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்டிகுலர்லி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது 3 லேயர் ஆஃப் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி இந்த பாத்திரங்களை அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ரீடைன் ஆகுது, நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக குக்கிங் நடக்குது. அதே சமயம் உள்ளே இருக்கிற லேயர் வந்து நல்ல ஒரு நான் டாக்ஸிக் ஃபுட் கிரேட் மெட்டீரியல். ஸோ சமைக்கிற உணவு நல்ல ஹைஜீனிக்காக இருக்கும். இது எல்லா விதமான ஸ்டவ்வுக்கும் சூட்டபிளாக இருக்குது. கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ், எலக்ட்ரிக்கல் ஸ்டவ், எல்லா ஸ்டவ்வுக்குமே நல்லா சூட்டபிளாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் பர்டிகுலர்லி ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுட்டோம்னா அந்த கலர்லாம் மாறுறதில்ல. பொதுவாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணுனா கலர் மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். பட் இது அப்படி ஆகிறதில்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க.
ஸோ இது வந்து இந்த பாத்திரம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது வாங்க விருப்பப்படுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இப்போ நல்ல டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு. அதுவும் நம்ம கவிதா சமையலறையோட கூப்பன் கோடு யூஸ் பண்ணனா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. இந்த ஆயிலெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். அது என்னென்னு பார்க்கலாம். 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஸ்டார் அனைஸ், 2 பிரிஞ்சியலை. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், சன்னமாக நீளமாக கட் பண்ணுன்னு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுதை சேர்த்துடலாம். இந்த மசாலாலாம் வந்து நம்ம பச்சையான இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரைச்சோம், ரா இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நல்லா இந்த ஆயிலில் நல்லா வதங்கணும். 1-2 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும். தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வெந்து வரக்கு நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு விட்டுடலாங்க. இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுடலாம். நல்லா 1-2 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்து வந்துடும். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கலந்து விடுறேன். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோம். இங்கே 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கிறேன். இது கலரும் கொடுக்கும், அளவாக காரமும் இருக்கும். ஸோ அந்த மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற மஷ்ரூமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி விட வேண்டாம், மஷ்ரூமே தண்ணி விட்டு வதங்கி வரும். 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நம்ம தண்ணி எதுவுமே விடலை, பட் மஷ்ரூம் நல்லா வதங்கி இருக்கு, நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. பாருங்கள், நல்ல கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தேங்காய் பால், 1/2 முடி தேங்காவை நல்லா அரைச்சி 2 தடவை அதை பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது பாசுமதி ரைஸு. 1 டம்ளர் ரைஸுக்கு 1/2 டம்ளர் தண்ணி. ஸோ 2 டம்ளருக்கு மொத்தம் 3 டம்ளர் ஊற்றணும். இப்போ 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டோம். அடுத்தது 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இதுவே நீங்கள் சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நார்மலாக சாதம் வைக்கிற பார்பாயில்டு ரைஸுக்கு 1 டம்ளருக்கு 2½ வச்சுக்கோங்க. அகைன் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு விட்டுறலாங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடியாக கழுவி ஊற வச்சுருக்கிற ரைஸை சேர்த்து விட்டுறலாங்க. 2 டம்ளர் பாசுமதி ரைஸை கழுவி ஊற வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். கழுவி ஊற வச்சுருந்த ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்லா 1 வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ 1 கைப்பிடி பொடியான்னு இருக்கணும் கொத்தமல்லி இலை, கூடவே 10 புதினா இலையும் போட்டு விட்டு அடுத்ததாக 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு புழிஞ்சு விட்டுறலாங்க. 1 சின்ன புளிப்பு சுவைக்க வேண்டி, அது நல்லாயிருக்கும். சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வரும். நல்லா 1 வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா 1 வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் அந்த மூடியை போட்டு விட்டுறலாம். நல்லா கொதிச்சு அந்த அரிசி கொஞ்சம் வெந்து வரட்டும். 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த தண்ணி ஈக்குவல் ஆகிடுச்சு.
அரிசி ஆல்மோஸ்ட் ஒரு 60% மேலே வெந்துருச்சு. தண்ணி பாருங்கள் ஈக்குவலாக போயிடுச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். நல்லா சமன்படுத்தி விட்டுட்டு மேலால் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் ஒரு அஞ்சாறு கொத்தமல்லி இலையும் தூவி விட்டு, இந்த ஸ்டேஜில் ஒரு வாழை இலையை இப்படி மேலால் வச்சு விட்டு, இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ தம் பிடிச்சு நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் விடணும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 5-6 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 5-6 நிமிஷம் விட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. இந்த வாழை இலையை எடுத்துடலாம். வா பாருங்கள், பர்ஃபெக்டாக பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. சாதம் நல்லா அருமையாக வெந்திருக்கு, நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. சூடோடு இருக்கும்போது நம்ம ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, சாதம் உடஞ்சிரும். இப்படி லைட்டாக மட்டும் எடுத்து விடுங்க. வா சூப்பரான பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல வாசனையாக இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பர்ஃபெக்டான பிரியாணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க. அதுவும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது சாதம் உடையாமல் குழையாமல் அடிப்பிடிக்காமல் அருமையான ஒரு பிரியாணியை செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நல்லா அந்த தேங்காய் பாலெல்லாம் செருத்தங்காட்டிக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டோடு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.